दिस इज द प्लेस वेर द ऑपरेटेड आई हैड सम मल्टीपल फ्रैक्चर्स इन माई पेल्विक रीजन सो दे ऑपरेटेड दिस एंड एडेड सम प्लेट्स हियर One, this is where they opened it, this one, and till here. So, inge, I mean, inge vandu, there is my other fracture. So, this place broke. So, inge vandu, or nail add panir. So, I just wanted to explain again because many of you DM me. So, I wanted you guys to know. So, yeah, that's it. So, kandipa next time airport pogumbodhellam inge vandu appadi adikkum. Ting 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 adikkum. Appadi adichu actually, but yeah. And one more thing, guys. Everybody has a lot of things happening in their life and they are struggling and they're fighting with their demons and we really don't know about it. So, just because somebody smiles is trying to be happy, let them be happy, live and let live. And I don't think anybody would come and just share all their struggles with anybody randomly. So everybody is acting in this world, so believe and try to be kind. இப்படிதான் யாஷிகா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரொம்பவே சோகமா சில பதிவுகளை வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் நடந்த சில சம்பவங்கள், தான் லைஃப்ல பட்ட விஷயங்கள்னு இப்படி ஒன்னொன்னுமே ரொம்பவே சேடா ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதே போலதான் ரீசெண்டா இன்னொரு போஸ்டையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல, நான் சினிமாவுக்கு வந்து இதோட 5 வருஷம் ஆகுது, இதுக்கு காரணம் என்னோட ஃப்ரெண்டு, ஆனா இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி யாஷிகா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் டிவில வந்த ப்ரோமோல கூட அவங்க இந்த வருஷத்துல மோசமான சம்பவம் கேட்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி ரொம்பவே பெட் ரெஸ்ட்ல 3 மாசம் கடந்தேன், மோஷன் போறதுக்கும் சரி எந்திரிச்சு நடக்கிறதுக்கும் சரி நான் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருந்தது, எனக்கு ரொம்பவே வலிச்சுது. அது மட்டும் இல்லாம எனக்கு எல்லாமாவும் இருந்தது என்னோட ஃப்ரெண்டு தான். அவ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் இருந்தா, அவளுக்கு யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யணும்னு நினைக்க மாட்டா, எனக்கு எந்த கெட்டதும் செய்யணும்னு நினைச்சது கிடையாது, ஆனா அவ இல்லாம போனதுக்கு நானும் ஒரு காரணமா இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை சொல்லி சொல்லியே நிறைய பேரு பாயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, முதல்ல என்ன நிம்மதியா வாழ விடுங்க, அந்த வருத்தம் எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யாஷிகா அப்படி ஒரு விஷயத்த அதுல சொல்லியிருந்தாங்க. இது பயங்கரமா வைரலானது மட்டும் இல்லாம பலரும் அவங்களுக்கு தங்களோட ஆதரவான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மேலும் இந்த மாதிரியான சினிமா நியூஸ்கள் பத்தின அப்டேட் வேணும்னா நீங்க நம்ம தமிழ் கோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.